ஆனால் அரிசி வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலை, ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அதே மாதிரி. சென்னை பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நசீர் பாய் பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு எரா புலாவ் வைக்க போகிறோம். இந்த எரா புலாவுக்கு வந்து என்னென்ன ஜாமான் தேவைன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்து உங்கள் வீட்டில் செய்யலாம் ஈஸியாக. புலாவ் அரிசி ஒரு கிலோ எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 250 கிராம் நெய், ஒரு 250 கிராம் எறா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், சோம்பு, இது முந்திரி, இது வந்து ஒரு ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூனு, ஒரு புதினா இலை வந்து 4 இலை, அது தேவையான உப்பு, கீரண பச்சை மிளகாய் 4, ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள். இது வந்து புலாவ் அரிசிங்க. இது எறா புலாவ் அரிசி. இது வந்து அரை மணி நேரமாக ஊறின்னு இருக்கு. ஊற வச்சுட்டு தான் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுப்பு பற்றிக்கணும். அரிசி ஊற வச்ச உடனே நம்ம அடுப்பு பற்றக்கூடாது, ஏன்னா அரிசி ஊறணும். அரிசி ஊறினா தான் உங்களுக்கு வந்து அந்த பதம் கரெக்டாக வரும், உங்களுக்கு தண்ணி பதம். வாங்க நம்ம வந்து இப்போ எப்படி செய்யுதுன்னு காட்டுவாங்க. அடுப்பில் சட்டி வச்சு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிடுவோம். இந்த கழுவி வச்சு இந்த எறா வந்து போட்டுருவோம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருவோங்க. நல்லா எறா வந்து வெந்து வரட்டும். இந்த எறா வேவர வரைக்கும் நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலைலாம் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாங்க. கழுவி வச்சு ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிடலாங்க. இது வந்து இந்த ஏலக்காய், 3 ஏலக்காய், 3 லவங்கம், கொஞ்சோண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு போட்டு பேஸ்ட்டு பண்ணிடலாங்க. வறுத்துடலாம். எல்லாமே நல்லா பொறிச்சு வந்திருக்கு. பச்சை மிளகா, கீரி வச்ச பச்சை மிளகா போட்டுருவாங்க. வெஜ்ஜு புலாவுக்கு வந்து இப்படி தாங்க செய்யணும். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டுருவோம். இப்போதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு கப்பு பாலும் அந்த தண்ணியை வந்து ரெண்டுமே 1.5 லிட்டர் இது ஒரு கிலோ அரிசிக்கு. முதல்ல தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுருவோம். தண்ணி கொதித்து வரட்டும் அதுங்க. இப்போ வந்து எறா வந்து பாதி வேக்காடு வெந்திருக்குங்க. இப்போ நம்ம வெறைய வந்து ட்ரை பண்ணிடலாம். கொதித்து வருது. இப்போ வந்து நம்ம கடாய் ஏற்றிடுவோம். ஒரு 100 கிராம் நெய் விட்டுருவோம். இப்போ வெங்காயம் போட்டுருவோம். இப்போ எறா புலாவ் வந்து இப்படி தாங்க செய்யணும். கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் நல்லா ருசியாக இருக்கும். புலாவ் அரிசிக்கு வந்து தண்ணி கொதித்து வந்துருக்கு. இதில் வந்து 2 ஸ்பூனு உப்பு போட்டுருவோம். 2 ஸ்பூனை உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். ஊற வச்ச அரிசி வந்து வடிகட்டிடலாம். இதில் வந்து தண்ணி ஜாஸ்தி விடக்கூடாதுங்க, சாதம் கொழிஞ்சு போயிடும். தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு. தண்ணியில் நம்ம உப்பு போட்டு சால்ட்டு போட்டிருக்கோம். இந்த அரிசியை போட்டுருவோம். லேசாக கிண்டிடுவோம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. உப்பு சரியாக இருக்குது. ஒரு 2.5 ஸ்பூனு தான் போட்டிருக்கேன் உப்பு. நீங்களும் பார்த்து போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இது வந்து இதெல்லாம் வந்து முந்திரியை போட்டுருவோங்க. முந்திரியை போட்டுருவோம். எல்லாம் ஓரளவு வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த பச்சை மிளகா, பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஜீரகம், பெருஞ்சீரகம் அரைச்சோம் இல்லையா, அதுவும் சேர்த்துருவோம் அதில். நல்லா மனமாக இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டினே இருக்கணுங்க. ஏன்னா அந்த பச்சை மிளகா, இஞ்சி விழுதெல்லாம் அதில் இருக்குது. இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் இருக்கா அதில். இந்த முந்திரி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. முந்திரி வந்து செவந்து வந்திருக்கு. போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த கலவை மேலே வந்து இதில் வந்து புதினா இலை மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் வந்து கொத்தமல்லி சேர்க்கக்கூடாது, தக்காளி சேர்க்கக்கூடாது. போட்டு ஒரு பெருட்டு பெட்டிடுவேன். ஃப்ரை பண்ண மசாலா வந்து போட்டுருவாங்க சாதத்தில். கிண்டி கிண்டிடுவோம். கலரே நல்ல ஒரு வாக்கவே நல்லா இருக்கு பாருங்க. இப்போ இதில் வந்து எடுத்து வச்சு இந்த எறா வந்து போட்டுருவாங்க. எறாவை போட்டு மேலே வந்து ஒரு கப் பால், தேங்காய் பாலுங்க அது, ஒரு கப்பு பால் போட்டுட்டு எல்லாமே நல்லா கிண்டி விடுங்க. அது எல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு கடைசியாக ஒரு தடவை நம்ம வந்து உப்பு பார்த்துக்கலாங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. ஒரு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம மூடி விட்டுருவோங்க. ஒரு விசில் வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நம்ம காத்துன்னு இருப்போம். இப்போ வந்து விசில் வர நேரங்க அது, முதல் விசில், அதுக்கு தான் காத்துன்னு இருக்கோம். ஒரு விசில் வந்தவொடனே
நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதில் இருக்கிற ஹேர் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு அதில் இருக்கிற ஹேர் எல்லாம் போன பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா விசில் விடக்கூடாது, எக்ஸ்ட்ரா விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காத காட்டுறேன் பாருங்கள். வந்து ஒரு விசில் வந்துச்சிங்க, அதில் ஒரு விசில் வந்து வந்தவொடனே நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்கிற ஹேர்லாம் வந்து வெளியே போன பிறகு நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா முடியாது. ரெண்டாவது வந்து ரெண்டு விசில் விடக்கூடாது, ரெண்டு விசில் விட்டிங்கன்னா எல்லாமே சாதம் வந்து அடிப்பிடிச்சிடும். ஒரு விசில் அச்சு முடிஞ்சவொடனே அது ஆஃப் ஆனவொடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்ருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த சாதம் பதம் வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது காட்டுறேன் வாங்க. எறா புலாவ் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இது லேசாக பெருட்டிடலாங்க, சூப்பராக வந்து பாருங்கள் பாருங்கள். அடி பிடிக்கல பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்காதுங்க. ஒரே விசில் தான், ஒரு விசில் விட்டு அதில் இருக்கிற ஏர் எல்லாம் வந்து போனோம். அது போன பிறகு நம்ம வந்து அப்படியே எடுத்து நம்ம பரிமாறலாங்க. ஆனால் அரிசி வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலை, ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதே மாதிரி. பாருங்கள் ஒரே விசில் தான், ஒரே விசில் விட்டிங்கன்னா அந்த ஏர் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அப்புறமா அந்த விசில் மூடியை திறந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கரும் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும், சாதமும் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றுங்க. இந்த எறா புலாவை செஞ்சீங்கன்னா ஒரு கப்பு பால், அதாவது அரை லிட்ரு பால், தேங்காய் பால், ஒரு லிட்ரு தண்ணி, தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த பக்குவத்தில் நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க. இதே பக்குவம் வரும், இதே மாதிரி பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.